பார்த்தோனே. வாருங்கள் வாருங்கள். வணக்கம். நாங்கள் எங்கள் ஊர் கோவில் கும்பாபிஷேகத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கும்பாபிஷேகமா? அப்படின்னா என்ன? 12 வருடத்திற்கு ஒரு முறை நடைபெறும் விழா இந்த கும்பாபிஷேகம். இதில் ஓர் அறிவியல் உண்மையும் இருக்கு. அப்படியா? அதன் அறிவியல் உண்மை? அது எங்கள் முன்னோர்கள் பின்பற்றிய வழிமுறைகள். கோவில் கலசத்தில் நவதானியங்களை நிரப்பி வைப்பார்கள். ஓஹோ, அது அதுக்கு? கோவில் கலசத்தில் தானியங்களை நிரப்புவதற்கும் காரணம் இருக்கு. ஆம், கலசத்தில் நிரப்பப்படும் தானியங்கள் கூட ஒரு வகையான விதை சேமிப்பு தான். மழை வெள்ளம் போன்ற இயற்கை அழிவுகள் ஏற்படும் பொழுது கலசத்தில் உள்ள தானியங்களை பயன்படுத்தி கொள்வோம். ஓ அப்படியா, அதனால் தான் கலசம் அவ்வளவு எடுத்து உள்ளதா? ஆமாம், அது மட்டுமில்லை, கோவில் கலசம் இடிதாங்கியாகவும் செயல்படுகிறது. அருமை அருமை, இவ்வளவு சின்ன கலசத்து இவ்வளோ அழிவியலா? ஆமாம் ஆமாம், அந்த கலசத்தில் உள்ள தானியங்களை உருவாக்க நாங்கள் மேற்கொள்ளும் முறைகள் ஏராளம். செய்யும் வேலையே எங்க பூஜை அம்மா. இந்த பூமியே எங்க சாமி அம்மா. செய்யும் வேலையே எங்க பூஜை அம்மா. இந்த பூமியே எங்க சாமி அம்மா. செய்யும் வேலையே எங்க பூஜை அம்மா. இந்த பூமியே எங்க சாமி அம்மா. செய்யும் வேலையே எங்க பூஜை அம்மா. எங்க வாழும் எங்க நலமும் என்றும் உன்மடியில். செய்யும் வேலையே எங்க பூஜை அம்மா. இந்த பூமியே எங்க சாமி அம்மா. செய்யும் வேலையே எங்க பூஜை அம்மா. மண்ணாக நினைச்சு சும்மா இருந்தா உன் வாழ்வு எப்போதும் தேராது. பொன்னாக நினைச்சு எப்போதும் உழைச்சா ஆனந்தம் என்னாலும் மாறாது. செய்யும் வேலையே எங்க பூஜை அம்மா. இந்த பூமியே எங்க சாமி அம்மா. செய்யும் வேலையே எங்க பூஜை அம்மா. சில மாதங்களுக்கு பிறகு பார்த்தீர்களா? இதுபோல் இயற்கை பேரழிவுகள் ஏற்படும் பொழுது மக்கள் உணவுக்காகவும் விதைக்காகவும் சிரமப்பட வேண்டியுள்ளது. அச்சமையங்களில் நாங்கள் கலசத்தில் உள்ள தானியங்களை கொண்டு விதைகளை விதைத்து விவசாயம் செய்வோம்.
உச்சிகலச கோபுரத்தில் உள்ளதாம் எங்கள் உயிர் நாடி என்று உணர்த்திய எம் மாணவச் செல்வங்களுக்கு நன்றி.